தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். ஹரைம் கிரேன் விபத்து வழக்கை முடித்து வைத்த உச்சநீதிமன்றம். 28,000 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவதால் மீண்டும் பணியை தொடங்கியுள்ள 500,000 ஆசிரியர்கள். சவுதியில் ஒரு வாரத்தில் 14,244 சட்டவிரோதிகள் கைது. அரசியலுக்காக மதத்தை தவறாக பயன்படுத்துவதை தீர்க்கும் முயற்சிகளுக்கு அமைச்சர் அல்ஷேக் அழைப்பு. 71,000 மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்கிறது சவுதி அரேபியா. விரிவான செய்திகள். மெக்கா கிராண்ட் மசூதி கிரேன் விபத்து வழக்கில் அலட்சியம் மற்றும் பாதுகாப்பு மீறல்களுக்காக சவுதி பின்லேண்டன் குழுவிற்கு 20 மில்லியன் ரியால் அபராதம் விதித்த மெக்கா குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை சவுதி அரேபியாவின் உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. 8 இயக்குநர்கள், துறைத் தலைவர்கள், நிர்வாகிகள், பொறியாளர்கள் ஆகியோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டு 3 பொறியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். 2011 செப்டம்பர் 11 ஹரம் விரிவாக்கப் பணியில் ஈடுபட்டிருந்த கிரேன் விபத்திற்குள்ளானதில் 110 பேர் உயிரிழந்தனர், 209 பேர் காயமடைந்தனர். ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி தீர்ப்பு வந்துள்ளது. மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதே விபத்துக்கான காரணம் என முதலில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரையும் நிரபராதிகள் என்று மெக்கா குற்றவியல் நீதிமன்றம் அக்டோபர் 1, 2017 அன்று தீர்ப்பளித்தது. மனித தவறுகளை விட கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழையால் பேரழிவு ஏற்பட்டது என்று மெக்கா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவிப்பதற்கான குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவை ஆகஸ்ட் 4, 2021 அன்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்தது. டிசம்பர் 2020 குற்றவியல் நீதிமன்றம் தனது தீர்ப்பை 3வது முறையாக வெளியிட்டது. சவுதி பின்லேண்டன் குழு உட்பட அனைவரையும் வழக்கில் இருந்து விடுவித்தது. பிப்ரவரி 2023 மெக்கா குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் 7 பிரதிவாதிகள் குற்றவாளிகள் என கண்டறிந்து அவர்களில் 3 6 மாத சிறை தண்டனை மற்றும் 30,000 ரியால் அபராதம், மற்றவர்களுக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரியால் அபராதம் விதிக்கப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பிரதிவாதிகள் உச்சநீதிமன்றத்தை அணுகினர். இந்த தீர்ப்பை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவில் பலத்த காற்றினால் விபத்து ஏற்பட்டதாகவும் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 51 நாள் கோடை விடுமுறைக்கு பிறகு சவுதி அரேபியா முழுவதும் 28,000 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதால் 500,000+ அதிகமான ஆண் மற்றும் பெண் ஆசிரியர்கள், நிர்வாக ஊழியர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பணியை தொடங்கினர். ஆகஸ்ட் 20 மாணவர்கள் பள்ளிக்கு திரும்புவார்கள். நடப்பு கல்வியாண்டு 3 செமஸ்டர்களை கொண்டது. சவுதி அரேபியாவின் கல்வி அமைச்சகம் புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து அரசு, தனியார் மற்றும் வெளிநாட்டு கல்வி பள்ளிகளிலும் ஆயத்த பணிகள் நிறைவடையும் என்று உறுதி செய்துள்ளது. முதல் செமஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை 4 சவ்வர் 1445 AH ஆகஸ்ட் 20 தொடங்கி நவம்பர் 16 ஜமாதுல் அவ்வல் 2 தொடர்கிறது. இரண்டாவது செமஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை 12 ஜமாதுல் அவ்வல் நவம்பர் 26 தொடங்கி பிப்ரவரி 22 வியாழன் அன்று முடிவடையும். 3வது செமஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஷபான் 22 மார்ச் 3, 2024 அன்று தொடங்கி ஜூன் 10, 2024 துல்ஹஜா 4 திங்கட்கிழமை அன்று முடிவடையும். ஆகஸ்ட் 3 முதல் 9 நாடு முழுவதும் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குடியுரிமை, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய சுமார் 14,244 பேர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 8,398 பேர் குடியுரிமை முறையை மீறியதற்காகவும், 3,703 பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காகவும், தொழிலாளர் சட்டங்களை மீறிய 2,143 நபர்களும், 895 பேர் சவுதிக்குள் எல்லையை கடக்க முயன்ற போதும், 38 பேர் சவுதி எல்லையை கடக்க முயன்ற போதும் கைது செய்யப்பட்டனர். இதில் 54% ஏமனியர்கள், 45% எத்தியோப்பியர்கள் மற்றும் 1% பிற நாட்டினர். குற்றவாளிகளை அடைக்கலப்படுத்தியதற்காக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். மொத்தம் 38,167 பேர் விதிமுறைகள் மீறியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 31,358 பேர் ஆண்கள் மற்றும் 6,809 பேர் பெண்கள் ஆவர். பயண ஆவணங்களை பெறுவதற்காக 32,286 நபர்களும், பயண முன்பதிவுகளை முடிக்க 1,732 நபர்களும் பரிந்துரைக்கப்பட்டனர். மேலும் 9,983 பேர் நாடு கடத்தப்பட்டனர். குற்றவாளிக்கு தங்குமிடம் அல்லது ஏதேனும் உதவி வழங்குபவர்களுக்கு 15 ஆண்டுகள் சிறை மற்றும் அதிகபட்சமாக 1 மில்லியன் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சர் ஷேக் அப்துல் லத்தீப் அல் ஷேக் அரசியல் வடிவமைப்புகளுக்காக மதத்தை தவறாக பயன்படுத்துவதை தீர்க்க தீவிர முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்து வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் இஸ்லாத்தை சிதைக்கும் முயற்சிகள் அதிகரித்து வருவதால் சில இஸ்லாமிய குழுக்கள் மதத்தை பொருட்படுத்தாமல் தங்கள் இலக்குகளை அடைய அரசியலை பயன்படுத்துவதாக சுட்டிக்காட்டினார். இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மானின் ஆதரவின் கீழ் ஆரம்பமான உலகில் உள்ள மத விவகாரங்கள் இஃப்தா மற்றும் பல துறைகளுடன் தொடர்பு என்ற சர்வதேச இரண்டு நாள் இஸ்லாமிய மாநாட்டின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். உலக மக்களிடையே வன்முறை மற்றும் வெறுப்பு உணர்வுகளை குறைப்பதற்காக சர்வதேச மத தலைவர்கள் ஒத்துழைப்புடன் சிறந்த அணுகுமுறையை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்தும் மாநாட்டின் முக்கியத்துவத்தை அமைச்சர் குறிப்பிட்டார். கல்வி, கலாச்சாரம், சிந்தனை மற்றும் பொருளாதாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பு, ஒற்றுமை, தொடர்பு மற்றும் மனித நாகரிகத்தை செழுமைப்படுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் நாகரிக, கலாச்சார மற்றும் மனித ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ளும் இஸ்லாமிய ஒற்றுமையின் கருத்தை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் பொதுச்செயலாளர் ஹுசைன் தாஹா வலியுறுத்தினார். பல ஐரோப்பிய நாடுகளில் புனித குரானை எரித்து அவமதிக்கும் சம்பவங்களின் இழிவான நிகழ்வுகளை கண்டிக்கும் வகையில் முஸ்லீம் நாடுகள் கூட்டறிக்கையை ஏற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தொடக்க அமர்வுக்கு பிறகு இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் ஆசிரிய உறுப்பினர் டாக்டர் சலைபின் சாத்தல் சுகைமி தலைமையில் நடைபெற்ற முதல் பணி அமர்வில் அமைச்சர் அல்ஷேக் கலந்து கொண்டு மாநாட்டில் எட்டு அமர்வுகளும் அதில் மிதவாதம், தீவிரவாதம், சீரழிவு, பயங்கரவாதம், சகிப்புத்தன்மை மற்றும் மக்களிடையே சகவாழ்வு போன்ற தலைப்புகள் குறித்து விவாதிக்கவும் குறிப்பிட்டார். இஸ்லாமியர்களிடையே இஸ்லாமிய ஒற்றுமையை ஊக்குவித்தல், தீவிரவாத கருத்துக்களை எதிர்த்து போராடுதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றுடன் புனித குரான் மற்றும் நபியின் சுன்னாவை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் மாநாட்டில் வலியுறுத்தி கூறப்பட்டது. ஜஹாத் வரி மற்றும் சுங்க ஆணையத்தின் அறிக்கைப்படி சவுதி அரேபியா இதுவரை இறக்குமதி செய்துள்ள மின்சார வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை 71,209 எட்டியுள்ளதாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட கார்களில் எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் வாகனங்களும் அடங்கும் என்று அல் எக்திசாதியா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து சவுதி அரேபியா இதுவரை 711 இவி கார்களை இறக்குமதி செய்துள்ளது. மேலும் 2022 13,958 இவிக்களை இறக்குமதி செய்தது குறிப்பிட்ட நடப்பாண்டின் தொடக்கத்தில் இருந்து சவுதி அரேபியாவின் மின்சார வாகனங்களை எட்டு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்துள்ளது. அதில் அமெரிக்கா 465 மின்சார வாகனங்களுடன் முதலிடத்திலும், அதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் 97, ஜப்பானில் 81, சீனாவில் 49, செக் குடியரசில் இருந்து 8, இத்தாலியில் இருந்து 6, தென்கொரியாவில் இருந்து 3, ஸ்பெயினில் இருந்து 2 மின்சார வாகனங்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. மின்சார வாகனங்களை பயன்படுத்த சவுதி தரநிலைகள் அளவியல் மற்றும் தர அமைப்பு இணையதளம் மூலம் மின்சார வாகனங்களுக்கான இணக்க சான்றிதழுடன் கூடுதலாக எலக்ட்ரானிக் சபர் சான்றிதழை வழங்க சப்ளையர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் மின்சார வாகனங்களை தயாரிக்கும் முதல் சவுதி ஆட்டோமேட்டிக் பிராண்டான சீர் நிறுவனத்திற்கு தொழில்துறை மற்றும் கனிமவள அமைச்சகம் தொழில்துறை உரிமம் வழங்கியுள்ளது. சீர் பொது முதலீட்டு நிதியம் மற்றும் ஹான்ஹாய் பிரசிஷன் இண்டஸ்ட்ரி கோடாட் ஆகியவற்றின் கூட்டு முயற்சி என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.23 காசுகள். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 85.65 காசுகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83.37 காசுகள். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 321.20 காசுகள். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் ஒரு கிராம் 222 ரியால்கள், ஒரு பவுன் 1776 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 5,455 ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் 43,640 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.